வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா பரவலின் வேகம் அதிகரித்து வருவதால் அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மத்திய சுகாதாரத்துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் தில்லியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களின் ஆரோக்கியம் குறித்து கணக்கீடு நடத்தப்படும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமாக அதிகரிப்பு இதுவரை ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்தனர் உலக அரங்கில் இனிவரும் காலத்தில் இந்தியா ஏற்றுமதி நாடாகத்தான் திகழும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் மேலும் ஆயிரத்து நானூற்று பதினைந்து பேருக்கு பாதிப்பு தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மீண்டும் ஆலோசனை தமிழக நாளை கூடுகிறது விரிவான செய்திகள் நாட்டில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் அளவிற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறைக்கு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளாா் நாட்டில் கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கூடுதல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் மத்திய அமைச்சரவை செயலாளர் சுகாதாரத்துறை செயலாளர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தலைமை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நிலவும் கொரோனா தொற்று பரவல் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது அப்போது நித்தி ஆயோக் உறுப்பினரும் மருத்துவ அவசரகால திட்டக்குழுவின் அமைப்பாளருமான டாக்டர் வினோத் பால் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலவரங்கள் குறித்த விவரங்களை சமர்ப்பித்தார் நாட்டில் உள்ள கொரோனா நோயாளிகளில் மூன்றில் இரண்டு பகுதியினர் ஐந்து மாநிலங்களில் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது பெரிய நகரங்களில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பாதிப்பை கருத்தில் கொண்டு மருத்துவ பரிசோதனை படுக்கை வசதிகள் மற்றும் சிகிச்சையை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது நகரங்கள் மற்றும் மாவட்ட ரீதியாக தேவைப்படும் மருத்துவமனைகள் தனிமைப்படுத்தலுக்கான படுக்கை வசதி குறித்து அளிக்கப்பட்ட பரிந்துரைகளை பிரதமர் கேட்டறிந்தார் அவசர கால திட்டங்களை வகுக்க மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் ஆலோசிக்குமாறு சுகாதாரத்துறை அமைச்சகத்தை பிரதமர் அறிவுறுத்தினார் மேலும் மழைக்காலம் தொடங்க இருப்பதால் கொரோனா தொற்று சூழ்நிலையில் மேலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்யுமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் அத்துடன் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நாட்டில் கொரோனா பரவலின் வேகம் அதிகரித்து வருவதால் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுடன் வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஆலோசனை நடத்தவுள்ளாா் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொற்று அதிகமாக பரவி வரும் இடங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசர கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளார் கொரோனா வைரஸ் பரவல் மும்பை தில்லி சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மீண்டும் முதலமைச்சர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தை பிரதமர் கூட்டியுள்ளார் பஞ்சாப் அசாம் கேரளா உத்தராகண்ட் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வரும் பதினாறாம் தேதி பிரதமர் ஆலோசனை நடத்துகிறார் தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களான மகாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லி குஜராத் உள்ளிட்ட மாநில முதலமைச்சர்களுடன் வரும் பதினேழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் ஆலோசனை நடத்த இருக்கிறார் ஒடிஷாவில் மழை காலத்தை வரவேற்க கொண்டாடப்படும் ராஜபர்பா திருவிழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒடிஷா மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஒடிஷாவில் மழைக்காலம் தொடங்குவதை வரவேற்கும் விதமாக அம்மாநில மக்கள் ராஜபர்பா என்ற மூன்று நாள் திருவிழாவை கொண்டாடுகின்றனர் திருவிழாவின் இரண்டாம் நாளன்று மித்துனா என்றழைக்கப்படும் மாதத்தின் தொடக்கம் அங்கு கொண்டாடப்படுகிறது இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ராஜபா்பா திருவிழா சமூகத்தில் சகோதரத்துவத்தை வலுப்படுத்தும் திருவிழாவாக விளங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார் ராஜபர்வா திருவிழாவை முன்னிட்டு மக்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் வளத்துடனும் வாழ தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் இன்று காலமானார் அவருக்கு வயது முப்பத்தி நான்கு மும்பை பாந்திரா பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் அவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது பீகார் மாநிலம் பாட்னா நகரைச் சேர்ந்த நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தில் தோனியின் கதாபாத்திரத்தில் நடித்து புகழ் பெற்றார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான காய்போச்சே சே என்ற திரைப்படத்தின் மூலம் அவர் பாலிவுட்டில் அறிமுகமானார் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் திடீர் மரணம் குறித்து மும்பை போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதனிடையே நடிகர் சுஷாந்த் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஒரு சிறந்த இளம் நடிகர் நம்மை விட்டு பிரிந்துவிட்டார் என்று தெரிவித்துள்ளார் திரை உலகில் அவரது உயர்வு பலருக்கு உத்வேகம் அளித்தது என்றும் அவரது மரணம் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மறைந்த நடிகர் சுஷாந்தின் குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ரவிசங்கர் பிரசாத் ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட தலைவர்களும் விராட் கோலி உள்ளிட்ட விளையாட்டு பிரபலங்களும் நடிகர் சுஷாந்தின் திடீர் மறைவு குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் தில்லியில் கொரோனா பரவலை ஆய்வு செய்ய கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களின் ஆரோக்கியம் குறித்து கணக்கீடு நடத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது இந்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் மற்றும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் தில்லியில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தினார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா அடுத்த இரண்டு நாட்களில் தில்லியில் கொரோனா பரிசோதனைகள் இரட்டிப்பாக்கப்படும் என்றும் அடுத்த ஆறு நாட்களில் அது மூன்று மடங்காக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார் தில்லியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களிலும் வீடு வீடாக சென்று மக்களின் ஆரோக்கியம் குறித்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ படுக்கை வசதியில் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கும் வகையில் கொரோனா வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ள ஐநூறு ரயில் பெட்டிகள் தில்லியில் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தில்லியில் இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்றுக்கு இதுவரை ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது உலக அரங்கில் இனிவரும் காலத்தில் இந்தியா ஏற்றுமதி நாடாகத்தான் அறியப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இரண்டாவது முறையாக பதவியேற்று நூறு நாட்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் காணொலி காட்சி மூலம் மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த மெய்நிகர் பேரணிகளில் மாநிலம் வாரியாக பங்கேற்று உரையாற்றி வருகின்றனர் இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான மெய்நிகர் பேரணியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்று கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள மக்களும் விரைவில் தாங்களும் இந்தியாவுடன் இணைவேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார்கள் என்றும் இது மிக விரைவில் நிகழும் என்றும் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் முன்பெல்லாம் காஷ்மீரில் பாகிஸ்தான் மற்றும் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு கொடிகளுடன் ஆசாதி காஷ்மீர் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் ஆனால் தற்போது இந்திய தேசிய கொடி ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பட்டொளி வீசி பறப்பதை பார்க்க முடிகிறது என்றும் அவர் பெருமையுடன் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு இரண்டு லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாகவும் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டத்தை ரத்து செய்ததன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சிப் பணிகள் முழு வேகத்தில் நடைபெறும் என்றும் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வது படிப்படியாக நிறுத்தப்பட்டு உலக அரங்கில் இந்தியா எதிர்காலத்தில் ஏற்றுமதி நாடாகத்தான் அறியப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் அப்போது கூறினார் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினை பற்றி குறிப்பிட்ட அவர் எல்லைப் பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள சீனா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவம் மற்றும் தூதரக மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டார் சீனாவுடனான எல்லை பிரச்சினையில் இந்தியாவின் கௌரவம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று கூறிய ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சிகள் கூறுவதைப் போல சீனாவுடனான எல்லைப் எந்த ஒரு தகவலையும் மத்திய அரசு மறைக்கவில்லை என்றும் உரிய நேரத்தில் அவை முறைப்படி தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார் இந்திய பகுதிகளை உள்ளடக்கி புதிய வரைபடம் தயாரித்துள்ள நேபாளத்தின் நடவடிக்கை வரலாற்று ஆதாரமற்றது என்றும் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது நேபாளம் தனது நாட்டிற்கான வரைபடத்தை திருத்தி நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றியுள்ளது இந்திய எல்லைப் பகுதியில் உள்ள லிப்புலே காலாபாணி லிம்பியாதுரா ஆகிய இடங்களை தனது பகுதிகளாக அறிவித்து இந்த புதிய வரைபடத்தை நேபாளம் வெளியிட்டுள்ளது இதற்காக நேபாள நாடாளுமன்றத்தில் நேற்று திருத்தப்பட்ட மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய பகுதிகளை சேர்த்து புதிய வரைபடத்தை நேபாளம் வெளியிட்டிருப்பது நியாயமற்ற செயல் என்று தெரிவித்துள்ளார் வரலாற்று ஆதாரமின்றி இந்திய பகுதிகளை நேபாளம் உரிமை கோருவதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் எல்லை பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை நேபாளம் மீறியுள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மேற்கு பகுதி மாவட்டமான பர்பாத்தில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டதில் குறைந்தது ஐந்து பேர் உயிரிழந்தனர் நேபாளத்தில் கடந்த சில தினங்களாக பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நேபாளத்தின் மேற்கு பகுதி மாவட்டங்கள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அங்குள்ள பர்பாத் மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன இடிபாடுகளிலிருந்து இதுவரை ஐந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மூன்று பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது உயிரிழந்த ஐந்து பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்தில் நேபாள ராணுவத்தினரும் காவல்துறையினரும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அங்கு புதிதாக அமைக்கப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பணிகளே இந்த நிலச்சரிவிற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது சுவை மனம் ஆகியவை திடீரென உணரப்படாவிட்டால் அதுவும் கொரோனா தொற்றுக்கான அறிகுறி என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையில் பின்பற்றப்பட வேண்டிய புதிய நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அதில் கொரோனா வைரஸ் தொற்று உள்ள நோயாளிக்கு வைரஸ் தடுப்பு மருந்தான ரெம்டெசிவிர் பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது நோய் தொற்று மிதமாக இருக்கும் பட்சத்தில் பிளாஸ்மா சிகிச்சை அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்று ஆரம்ப நிலையில் இருந்தால் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை அளிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது எனினும் கொரோனா தொற்று தீவிரமாக இருந்தால் இம்மருந்தை அளிக்கக்கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக கொரோனா தொற்று தீவிரமாக உள்ள நோயாளிகளுக்கு குளோரோகுயின் மாத்திரைகளை அசித்ரோமைசன் மாத்திரைகளுடன் சேர்த்து கொடுக்கலாம் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் அதனை தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகளை பயன்படுத்துவதற்கு முன் நோயாளிக்கு இசிஜி பரிசோதனை மேற்கொள்ள வேண்டுமென்றும் கூறப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் இன்று மீண்டும் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது பாரமுல்லா மாவட்டத்தில் ராம்பூர் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீரை பொட்டி ஒட்டியுள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிக்கு அருகே உள்ள கிராமங்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி கடந்த சில நாட்களாக அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதில் பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் பலத்த சேதமடைந்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக இரண்டாவது முறையாக ராம்பூர் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கியால் சுட்டனர் இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது முன்னதாக நேற்றிரவு பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் படுகாயமடைந்து இன்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக இந்திய ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தொடர்ந்து எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தின் செயல்பாடுகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன ஈரோடு மாவட்டம் எழத்தூர் செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் சிவாவின் கல்விக் கட்டணத்தை தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்றுக்கொண்டுள்ளாா் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டு மருத்துவக் கல்வி பயின்று வரும் மாணவர் சிவா கல்விக் கட்டணத்தை செலுத்த முடியாமல் வறுமையில் வாடிவரும் செய்தியை தாம் செய்திகளின் வாயிலாக அறிந்ததாகவும் அவரது கல்விக் கட்டணத்தை தாம் ஏற்றுக்கொண்டு மாணவர் சிவா மருத்துவ படிப்பை தொடருமாறு கேட்டுக் கொண்டிருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மாணவர் சிவா மருத்துவ படிப்பை முடித்து சிறந்த மருத்துவராக மக்களுக்கு சேவையாற்ற தாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் ஐம்பது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது மேலும் பதினோரு தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது மூன்று லட்சத்து இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து எண்ணூற்று முப்பதாக உள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஆறாக உள்ளது தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாக உள்ளது இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்றாகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாகவும் உள்ளது குஜராத்தில் இருபத்தி மூன்றாயிரத்து முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில்

குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஏழாக உள்ளது இதேவேளையில் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களின் விகிதம் உயர்ந்து வருகிறது ஐம்பது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதத்தினர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஒரே நாளில் மேலும் ஆயிரத்து நானூற்று பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றின் வேகம் அதிகரித்து வருகிறது நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டு மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் இதுவரை பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறு பேர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுவரை ஏழு லட்சத்து பத்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழகத்தில் தொடர்ந்து பதினைந்தாவது நாளாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது கொரோனா தொற்றுக்கு இன்று ஒரே நாளில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் மொத்த உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இதுவரை இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் சென்னையை பொறுத்தவரை இன்று ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்று பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சென்னையில் ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் மொத்தம் சென்னையில் முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்துகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை பகல் பதினோரு மணியளவில் காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசுத்துறை உயரதிகாரிகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் பங்கேற்கிறார்கள் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நோய் தொற்று பரவல் அதிகரித்து வருவதை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது இதில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனா் இந்த கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் பற்றி விரிவாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது அரசு எடுக்க வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் கள நிலவரம் தேவைப்படும் பகுதிகளில் கூடுதல் தளர்வுகளை ஏற்படுத்துவது ஆகியவை பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது இதனிடையே கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் பேசினார் உடல்நிலையை நன்றாக பார்த்துக் கொள்ளுமாறு அவரிடம் முதலமைச்சர் கூறினார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் பழனியின் சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உதவிகளுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்யுமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு வெளிப்படைத் தன்மையோடுதான் செயல்பட்டு வருகிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா இறப்பு விகிதத்தை மறைக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதற்கு பின்னர் பன்னிரண்டாயிரத்து நானூற்று எண்பது மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் களத்தில் பணியாற்றுபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எதிர்க்கட்சிகள் தங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார் பல்வேறு பகுதிகளில் தாலுகா மருத்துவமனைகளிலும் கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கொரோனா பாதிப்பிற்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் பழனி நலமாக இருப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட வியாசற்பாடியில் உள்ள அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான சித்த மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இந்த மையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தை அமைச்சர் பாண்டியராஜன் ஆய்வு செய்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தின் மூலம் கொரோனா தொற்று நோயாளிகள் விரைவில் குணமடைந்து வருவதாக கூறினார் வியாசர்பாடியிலும் அதே போன்ற மையத்தை அமைக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த மையத்தில் பத்து சித்த மருத்துவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் இருநூற்று இருபத்தி நான்கு படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட இருப்பதாகவும் கூறினார் தண்டையார்பேட்டை பகுதியில் கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார் சென்னை மாநகரில் கொரோனா தொற்று பாதித்த பகுதிகளில் காவல்துறை ஆணையாளர் ஏ கே விஸ்வநாதன் ஆய்வு செய்தார் நுங்கம்பாக்கம் சூளைமேடு ஐஸ் ஹவுஸ் ஆகிய பகுதிகளை பார்வையிட்ட அவர் பாதிக்கப்பட்ட தருக்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பணிபுரிந்து வரும் பணியாளர்கள் பாதுகாப்பாக பணியாற்றுவது குறித்து அறிவுரை வழங்கினார் ஐஐடி வளாகத்தில் சிகிச்சை பெற்று வரும் காவல்துறையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் குறித்த விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் நானூற்று மூன்று ஊராட்சிகளில் ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக பயனாளிகள் அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் நூறு நாள் வேலையில பணி புரிஞ்சிருக்கிறேன் ஊரடங்கு வேலையில வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சம்பளம் கூட கொடுத்ததுக்கு மோடி ரொம்ப நன்றி நாள் திட்டத்துல வந்து அஞ்சு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கேன் கொரோனா காரணமாக வந்து இப்போ வேலை இல்லாமல் ரொம்ப நாங்களும் எங்கள் வீட்டுக்காரங்களும் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ வந்து நூறு நாள் வேலை வந்திருக்கு சம்பளமும் கொஞ்சம் வயர்த்திருக்காங்க அதனால ரொம்ப சந்தோஷம் பிரதமர் மோடிக்கு அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு இடங்களில் வீட்டில் வீட்டுக்காரருக்கு வேறு சரியான வேலை இல்லை இது கொஞ்சம் ஹெல்ப் ஹெல்ப்பாக இருக்குது இப்போ சம்பளமும் உடனே உடனே ஏறுது ரெண்டு வாரமாக சம்பளத்தை வயிற்று இருந்ததுக்கு ரொம்ப நன்றி நாகை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள பழமையான ஸ்ரீ அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில் கொரோனா தடை உத்தரவு காரணமாக வெறிச்சோடி காணப்படுகிறது புகழ்பெற்ற இந்த கோவிலில் தினமும் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர் சதாபிஷேகம் கனகாபிஷேகம் ஆகிய சிறப்பு ஹோமங்களும் திருமணங்களும் தினசரி நடைபெறும் தற்போது பக்தர்கள் வழிபாடு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏராளமான திருமணங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் கோவில் வளாகம் வெறிச்சோடி காணப்படுகிறது சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆள் நடமாட்டம் குறைவாகவே உள்ளது பலர் கோவிலுக்கு வெளியே நின்று சுவாமியை வழிபட்டுச் செல்கின்றனர் சர்வதேச அளவில் எழுபத்தி ஒன்பது லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று அறுபது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாற்பது லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனா் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று ஆறாக உள்ளது பிரேசில் நாட்டில் மொத்த பாதிப்பு எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து எழுநூற்று ஆறாக உள்ள நிலையில் நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று பன்னிரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்

இத்தாலியில் இதுவரை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழப்பு ஒன்றாக உள்ளது அங்கு ஒரு லட்சத்து எழுபத்தி குணமடைந்துள்ளனர் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் வால்பாறை நீலகிரி மாவட்டம் தேவலாவில் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள ஏழு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையில் வானம் தெளிவாக காணப்படும் வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா பரவலின் வேகம் அதிகரித்து வருவதால் அவசர கால சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மத்திய சுகாதாரத்துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல் தில்லியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களின் ஆரோக்கியம் குறித்து கணக்கீடு நடத்தப்படும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பது புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதமாக அதிகரிப்பு இதுவரை ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்தனர் உலக அரங்கில் இனிவரும் காலத்தில் இந்தியா ஏற்றுமதி நாடாகத்தான் திகழும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி சென்னையில் மேலும் ஆயிரத்து நானூற்று பதினைந்து பேருக்கு பாதிப்பு தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மீண்டும் ஆலோசனை தமிழக அமைச்சரவையும் நாளை கூடுகிறது பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்